டிவி நேயர்களுக்கு வணக்கம். பாலிவுட்டில் செம ஹிட்டான பிங்க் படத்தோட ரீமேக் நேர்கொண்ட பார்வை ட்ரெய்லர் சமீபத்தில் ரிலீஸ் ஆகியிருந்தது. தெலுங்கில் ரொம்பவே ஹிட்டான அர்ஜுன் ரெட்டியோட ஹிந்தி ரீமேக்கான கபீர் சிங்கும் ரிலீஸ் ஆகியிருக்கு. ரொம்பவே நல்லா கபீர் சிங் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரியான நியூஸ்லாம் வந்துட்ருக்கு. அதே நேரத்தில் சோஷியல் மீடியாவில் இன்னும் முக்கியமான மேகசின்லலாம் அர்ஜுன் ரெட்டி கபீர் சிங் என்ன மாதிரியான படங்கள், டாக்ஸிக் மிசோகினி பற்றியெல்லாம் ரொம்பவே நிறையா பேசிகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நேர்கொண்ட பார்வை பிங்க் வசனங்கள் இதை பற்றியெல்லாம் யோசிக்கும் போது சில முக்கியமான விஷயங்கள் உங்ககிட்ட இன்றைக்கி சொல்லலாம் அப்படின்னு நான் இருக்கேன். டாக்ஸிக் மிசோகினி, மியூச்சுவல் கன்சென்ட், ஏன் தமிழ் படங்கள், இல்லை தமிழ் படங்கள்னு இல்லை, இந்திய படங்களில் செக்ஸிஸ்ட் வசனங்களும் மிசோகினிஸ்ட் வசனங்களும் இந்த அளவுக்கு கொண்டாடப்படுது, ஒரு செக்ஸிஸ்ட் பேசிக்கான ஒரு செக்ஸிஸ்ட் இளைஞன் எப்படி குளோரிஃபை பண்ணப்படுறான், அவனோட காதல் ஏன் புனிதமாக்கப்படுது, அவனுக்கே ஒரு புனித பிம்பம், அவனுக்கே ஒரு ஹீரோ பிம்பம், ஏன் வந்து இந்த மாதிரியான சினிமாக்களை நாம் ரசிக்கிறோம், நம்மளோட பெண்கள் கிட்ட இந்த மாதிரியான சினிமாக்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது, காதல் பற்றி என்ன மாதிரியான பிம்பங்கள் இது கொடுக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லலான் இருக்கேன். பிங்க் படத்தில் ஒரு வசனம் வரும், நோ மீன்ஸ் நோ அப்படின்னு. அது எவ்வளோ பவர்ஃபுல்லான வசனம்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நோ மீன்ஸ் நோ. அது உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தாலும், உன்னோட லவ்வராக இருந்தாலும், அது உன்னோட ஒய்ஃபாக இருந்தாலும், உன்னோட லைஃப் பார்ட்னராக இருந்தாலும், ஈவன் அவள் வந்து ஒரு பாலியல் தொழிலாளியாக இருந்தாலும் நோ மீன்ஸ் நோ தான் அப்படின்னு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன், நோ மீன்ஸ் நோ அப்படின்னு பிங்க் படம் வந்தபோதே இந்த நோ மீன்ஸ் நோ டயலாக் எடுத்து நிறைய பேர் ஸ்டேட்டஸில் வச்சுருக்காங்க, சோஷியல் மீடியாஸில் எழுதியிருக்காங்க. ஸோ நோன்னு சொன்னால் அதுக்கு நோன்கிற அர்த்தம் மட்டும்தான் இருக்குது, வேறு மாதிரியான அர்த்தங்கள் கிடையாது, ஒரு பொண்ணால் நோ சொல்ல முடியும், இந்த மாதிரியான அர்த்தங்களை அந்த வசனம் கடத்திருச்சு. ஆனால் அதுக்கு பின்னாடி இன்னும் கீழடுக்கில் பேசிக்காகவே மிசோகினிசமும் மேல்சாவனிசமும் அவ்வளோ ஆழமாக வேரூன்றி இருக்கிற நம்மளோட சமூகத்தில், சாரி நான் தமிழில் சொல்கிறேன், ஆணாதிக்க மனோபாவம் ரொம்பவே ஆழமாக வேரூன்றி இருக்கிற நம்மளோட சொசைட்டியில் நோ மீன்ஸ் நோ அப்படிங்கிற வசனத்துக்கு இன்னும் நிறையா அர்த்தங்களை கற்பிக்கணும், புகுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். முதல் அர்த்தம், ஒரு பெண்ணால் நோ சொல்ல முடியும், எந்த சூழ்நிலையிலையும், எப்போ வேணாலும், எந்த இடைப்பட்ட நேரத்துலையும். ஒரு பொண்ணுனா அது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கலாம், லவ்வராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அதை தாண்டி ஒரு பாலியல் தொழிலாளி. இங்கே பேசிக்காக நமக்கு நிறைய அசம்ஷன்ஸ் உண்டு. ஒரு பொண்ணு வந்து ரொம்ப கேஷுவலாக இருந்தாலோ, இல்லை ஓப்பன் மைண்டடாக பேசினாலோ, இல்லை அவள் ஒரு பாலியல் தொழிலாளியாக, ப்ராஸ்டியூட்டுங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ண வேண்டேன், ஆக்சுவலாக ப்ராஸ்டியூட்டுன்னு யூஸ் பண்ணக்கூடாது, அந்த வார்த்தை தவறான பதம், ஒரு பாலியல் தொழிலாளியாக இருந்தால் பேசிக்காக ஷீ இஸ் ஆல்வேஸ் ஓப்பன், நாம் எப்போ வேணாலும் அவளை பெட்டு கூப்பிட்டு போகலாம், அவகிட்ட நம்ம எப்போ வேணால் எப்படி வேணால் பேசலாம் அப்படின்ற மாதிரியான அசம்ஷன்ஸை நம்ம பேசிக்காகவே வச்சுருக்கோம். ஸோ இந்த அசம்ஷன்ஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கானது அப்படின்னா, நோ மீன்ஸ் நோ அப்படின்னு சொல்கிற ஒரு ஆண் கூட இந்த மாதிரி அசம்ஷன்ஸை அவனே அறியாமல் உள்ளே வச்சுட்ருக்கான். ஒரு பாலியல் தொழிலாளியாக கூட நோன்னு சொல்ல முடியும், செக்ஸ்க்கு நோ சொல்ல முடியும் அப்படிங்கிற அர்த்தத்தை நம்மளோட இளைஞர்கள்கிட்ட நாம் சொல்லிக் கொடுக்கணும். அடுத்து இன்னொரு விஷயம், மியூச்சுவல் கன்சென்ட். நம்மளோட ஆண்களுக்கு கன்சென்ட் பற்றி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நேர்கொண்ட பார்வையோட இயக்குனர் ஹச் வினோத் பேசியிருந்தார். ஆமாம், மியூச்சுவல் கன்சென்ட் பற்றி நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். மியூச்சுவல் கன்சென்ட் இஸ் ஃப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது FRIES, ஃப்ரீலி கிவன், ரிவர்சிபிள், இன்ஃபார்ம்ட், என்தூசியாஸ்டிக், ஸ்பெசிஃபிக். ஃப்ரீலி கிவன் அதாவது முழுமையாக மனம் உவந்து சம்மதத்தை கொடுக்கணும். அதுக்கடுத்ததான் ரிவர்சிபிள், எந்த நிலையிலையும், எந்த இடைப்பட்ட நேரத்திலையும் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி வெளிவரலாம், தாராளமாக அப்படி வெளிவரலாம், அந்த அந்த ஒதுங்கலை, அந்த சம்மதத்தை, அந்த விருப்பத்தை நாம் மதிக்கணும், உடன் இருக்கிறவர் கண்டிப்பாக மதிக்கணும், அதுதான் ரிவர்சிபிள். இன்ஃபார்ம்ட், ஆமாம் கண்டிப்பாக தெரிவிக்கணும், எனக்கு இந்த செயலை செய்ய விருப்பம், இந்த செயலை செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். என்தூசியாஸ்டிக், கண்டிப்பாக ரெண்டு பேரும் அதில் ஆர்வமோடு ஈடுபடணும், இதுதான் மியூச்சுவல் கன்சென்ட். ஸோ இங்கே பேசிக்காகவே மேரிட்டல் ரேப்லாம் கிரிமினலைஸ் ஆகாத ஒரு சொசைட்டியில், ஸோ மேரேஜ்னா பெர்மனெண்ட்டாக மியூச்சுவல் கன்சென்ட்பா செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ்க்கு அப்படின்னு ஒரு எழுதப்படாத ஒப்பந்தம் எழுதி வச்சிருக்க இந்த சொசைட்டியில் மியூச்சுவல் கன்சென்ட் பற்றி யாருமே கவலைப்படுறதில்ல. ஸோ இந்த மியூச்சுவல் கன்சென்ட்டை புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஈஸியாக மிசோகினிசமும் மேல்சாமனசத்தையும் புரிஞ்சிக்கலாம். அது வந்து எவ்வளோ கோரமாக, எவ்வளோ கேவலமாக நம்மளோட டயலாக்ஸில், பாட்டுக்களில், படங்களில் வருது, எதை எதை நம்ம கொண்டாடணும், எதை எதை கொண்டாடக்கூடாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெமோ போட வெளிவந்திருந்த டைம் அது, எனக்கு ஆனந்த விகடனில் எழுதின விமர்சனம் நல்லாவே ஞாபகம் இருக்குது. நிறைய பேர் ரெமோ படத்தை கொண்டாடினாங்க, ரெமோ பெரிய வெற்றியும் கூட. ஆனால் நிஜமானுமே ரெமோ நாம் கொண்டாட வேண்டிய ஒரு படமா? அர்ஜுன் ரெட்டிக்கும் கபீர் சிங்க்கும் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். ரெமோ ஒரு ஒரு
சீரியஸாக ஒரு பொண்ணு விருப்பமில்லாத ஒரு பொண்ணு பின்னாடி போகிறதும் அவள் தன்னோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பலவந்தப்படுத்துறதும் எந்த வகையில் காதல்னு நாம் புரிஞ்சு வச்சுட்ருக்கோம். அர்ஜுன் ரெட்டிக்கு வாங்கலாம். ஸோ இதெல்லாம் நாம் ஏன் இந்த படங்கள்லாம் கொண்டாடுறோம்? சில சில எமோஷ்னல் காரணங்களை டச் பண்ணி விட்டு நம்மளை கொஞ்சமே கொஞ்சம் எக்ஸைட் பண்ணி விட்டால் போதும். நமக்கு வேற எந்த மாரல் வேல்யூஸ்லாம் தேவையில்லை. வேற என்ன மாதிரியான மோசமான கருத்துக்களை அந்த படங்கள் எடுத்துரைக்குது, எந்த பிம்பங்களை புனிதப்படுத்துது அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம ஜஸ்ட் லைக் தட் எமோஷ்னலாக எக்ஸைட் ஆகிட்டா போதும் இல்லை. நமக்கு ஒரு படைப்பை கொண்டாட, ஒரு படத்தை கொண்டாட, இதே தவிர தான் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கோம். உண்மையிலே சொல்ல போனா மிசோகினிசமும் மேல் சாமனிசமும் இல்லாத படைப்புகளை நான் பார்க்கணும், ரசிக்கணும், தியேட்டரில் உட்காந்து கைத்தட்டணும் அப்படின்னா அதில் எவ்வளோ படங்கள் ஃபில்டர் ஆகி போயிடுது. கிட்டத்தட்ட 90%க்கும் அதிகமான படங்கள். ஏன் வந்து காலம் காலமாக இந்த மிசோகினிசத்தை நம்ம போற்றி போற்றி வளர்க்குறோம்? அர்ஜுன் ரெட்டியே எடுத்துக்கோங்களேன். ஒரு பொண்ணு கிட்ட கொஞ்சம் கூட அவளோட கன்சென்ட் பத்தின ஒரு துளி அக்கறையும் இல்லாம கன்னத்துல கிஸ் பண்றதும், நீ யாரு கூட பழகணும், எந்த பெஞ்ச்ல உட்காரணும், எப்படி கவனிக்கணும், இந்த மாதிரி அவளோட விருப்பங்கள், அவளோட முடிவுகள், அவளுக்கான ப்ரையாரிட்டிஸ் எல்லாத்தையும் மொத்தமா ஒருத்தர் எடுத்துக்கிறதும் எந்த வகையில காதல்னு நாம சொல்றோம், எந்த வகையில இது அருமையா இருக்குன்னு சொல்றோம், எந்த வகையில அதை நாம அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து ஸ்டேட்டஸ்ல வச்சுட்டு இருக்கோம். ஓகே, நான் கொஞ்சம் தெளிவா பேசலாம். ஏன் இந்த மாதிரியான படங்கள்லாம் டாக்ஸிக்னு சொல்றோம்? இங்கே யூஸ்வலாக அழகான பொண்ணுங்களை அழகான அப்படின்னு கோட் சொல்லி சொல்கிறேன். ஏன்னா அழகு அப்படிங்கிறது என்னன்னு யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வரைக்குமே ஃபேர் அண்ட் லவ்லி க்ரீம்ஸ்க்கான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எந்த தயக்கமுமே இல்லாமல் எந்த கேள்வியும் கேட்காம நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இல்லையா? ஸோ அழகான பொண்ணுங்களை கேர்ள் ஃப்ரெண்டாக வச்சுக்கிறது இங்கே ஒரு ப்ரிவிலேஜ் மாதிரி. எப்படின்னா வந்து ரோலெக்ஸ் வாட்ச் வச்சுக்கிற மாதிரி, காஸ்ட்லி கார் வச்சுக்கிற மாதிரி. ஸோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், அழகான கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறது இங்கே ஒரு 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 மகத்தான ஒரு சாதனை படித்த மாதிரி பார்க்கப்படும் போது, அங்கே அந்த அழகான பொண்ணு, அந்த பொண்ணுங்கிறவ எப்படி அப்ஜெக்டிஃபை பண்ணப்படுறா, எப்படி மெட்டீரியலைஸ் பண்ணப்படுறா, நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த மாதிரியான கேவலமான ஒரு விஷயத்தை தான் பல இந்திய திரைப்படங்கள் செஞ்சிட்ருக்கு. அதுதான் நாம் வந்து திரையரங்கில் உட்காந்து கைத்தட்டி பார்த்துட்ருக்கோம். இதில் முக்கியமாக அர்ஜுன் ரெட்டி மாதிரியான, கபீர் சிங் மாதிரியான ஆண்களை பற்றி கூட நான் அதை பற்றி கூட நிறையா பேச்சுகள் இருக்கு. ஆனால் அர்ஜுன் ரெட்டி மாதிரியான, கபீர் சிங் மாதிரியான ஆண்கள் தான் வேணும். அந்த ஆண்களால் காதலிக்கப்படுற பெண்களோட நிலைமை, அவங்களோட மனங்கள் எப்படி இருக்கும், அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவங்களுக்கான ஒரு சுய தேடலை கண்டிப்பாக இருக்காது. தான் யாரு அப்படிங்கிறத பற்றி அவங்க கண்டிப்பாக யோசிச்சு பார்த்துருக்கவே மாட்டாங்க. தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பற்றி அவங்க யோசிச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. தன்னோட டெசிஷன்ஸ், தன்னோட சாய்ஸஸ் எல்லாமே ஒருத்தங்கிட்ட ஒப்படைச்சிருப்பாங்க. இது ஒரு நல்ல மனநிலை நீங்கள் நினைக்கிறீங்களா? இதுதான் காதல்னு நினைக்கிறீங்களா? ஆனால் காலங்காலமாக ஒரு பொண்ணு பின்னாடி போகிறதும், அவளை தன்னோட விருப்பத்துக்கு பலவந்தப்படுத்துறதும், அவளோட விருப்பங்களை மூடி மறைச்சிட்டு தன்னோட ஆண் அப்படிங்கிற ஒருத்தனோட விருப்பங்களை முன்னிலைப்படுத்துறதும் தான் காதல். அதுதான் வந்து பாட்டு வைக்கிற சீனு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மேல் சாவனஸ்னு சொல்கிறோம், மிசோகினின்னு சொல்கிறோம். ஆனால் இது ரெண்டு ஜெண்டர் மேலேயுமே மோசமான தாக்கங்களை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இங்கே ப்ரேயாக இருக்கிறது ஒரு பொண்ணு மட்டுமே கிடையாது. சமமான அளவில் இல்லாட்டினாலுமே இந்த ஆணாதிக்க மனோபாவத்தால் தேவையில்லாத கண்டிஷன்ஸை ஆண் மேலே புகுத்தி இங்கே ஒரு ஆணும் கூட தான் ப்ரேயாக, இரையாக உருவாகிட்டு இருக்கான் இந்த பேட்ரியார்க்கிக்கல் சொசைட்டி கிட்டேருந்து. ஸோ இந்த மாதிரியான மாற்றங்களை நாம் எப்போ முன்னெடுக்க போகிறோம்? இந்த மாதிரியான மனோபாவங்களை இன்றைக்கி நம்ம அழிச்சு ஒழிக்க போகிறோம். ஒடுக்கப்பட்ட இனத்தின் குரலாய் ஒழிக்கிறது தானே சிறப்பு. இந்த திரைப்படங்கள் வர்றது பிரச்சனையே கிடையாது. ஆனால் இந்த மாதிரியான திரைப்படங்கள் வரும்போது சமமான தளத்திலேயே அப்ஜெக்டிஃபை பண்ணுறது ஏன் தப்பு, இந்த மாதிரியான திரைப்படங்கள் ஏன் ரொம்ப மட்டமாக இருக்குது அப்படிங்கிற உரையாடல்களும் எழுமணும். அதுதான் என்னோட ஆசை. நன்றி, வணக்கம். தொடர்ந்து உயிர்மை டிவியோட வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸை பெற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.